உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசுகிறார். தீர்ப்புக்கு எதிராக பேசிய சுரேஷ் கோபி அவர்களை மோடி உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அண்ணன் இபிஎஸ் முதல்ல மக்கள் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதல்ல சேலத்தை விட்டுட்டு மத்திய அரசுடைய அமைச்சருடைய மேடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவர்னர் தொடர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி மாநில அரசினுடைய மத்திய அமைச்சராக இருக்கின்ற திரு சுரேஷ் கோபி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசுகிறார். உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்பது முல்லை பெரியாறு அணை பலமாக இருக்கிறது, முல்லை பெரியாறு அணையினுடைய அணையினுடைய உயரத்தை உயர்த்தலாம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஒரு மத்திய அமைச்சர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னதை எதிர்த்து பேசுவது எந்த விதத்திலே நியாயம்? சுரேஷ் கோபியை உடனடியாக மோடி பதவி விலகச் செய்ய வேண்டும், அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக இப்படி ஒரு மத்திய அமைச்சரை பேசுவது என்பது கண்டிக்கத்தக்கது. தேவையில்லாத பயத்தை, கேரள மக்களுடைய பயத்தை உருவாக்குகின்ற சுரேஷ் கோபியினுடைய இந்த பொய் பிரச்சாரம் வீழ்த்தப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிராக பேசிய சுரேஷ் கோபி அவர்களை மோடி உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அண்ணன் இபிஎஸ் முதல்ல மக்கள் பிரச்சனையை பற்றி பேசிட்டோம். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதல்ல சேலத்தை விட்டுட்டு மற்ற இடங்களில் வந்து மக்களுடைய பிரச்சனைக்காக மோடி அரசு செய்கின்ற கொடுமைகளை எதிர்த்து பேசட்டும், அதனை எதிர்த்து போராடட்டும். தொடர்ந்து பட்ஜெட்டிலே தமிழகத்திற்கு ஒரு காசும் கொடுக்காத மோடி அரசை எதிர்த்து போராடட்டும். அந்த போராட்டம் அவர் எதிர்க்கட்சியாக அவர் போராடும் பொழுது தான் மற்றவர்களுக்கு அவர் அறிவுரை கூறுவது என்பது எடுத்துக்கொள்ளப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பார்வையாளர் பக்கத்தில் இருந்திருப்பார்கள். யாரும் மேடையில் இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் மேடை என்பது மத்திய அரசினுடைய அமைச்சருடைய மேடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலை எடுக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை பற்றி நான் சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுத்தது என்னவென்றால், கவர்னர் தொடர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி மாநில அரசினுடைய மாநில அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை ஒரு கவர்னர் கொண்டவராக இருக்கிறார். அவரை வாபஸ் பெற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அதனால் அவர் இருக்கின்றவரை நாங்கள் அவருடைய தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை, திரு ரவி இருக்கின்ற வரையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று கடந்த முறை அறிவித்திருந்தோம். அதையே தொடர்கிறோம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை பற்றி தான் நான் சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.